ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்கோப் தமிழன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறதுன்னா ஷேர் சேட் மாதிரி உள்ள ஆப் தான் வித் ஸ்டேட்டஸ். அந்த ஆப் எப்படி பார்க்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஓம் நிஷ்ரி இல்லாமல் தான் பண்ண போகிறோம், ஆன்லைனில் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க, நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டன் எழுத்துக்குங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு இடம் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஷேர் சேட்டுக்கு வந்து நல்ல வியூஸ் போயிருக்கு, அதனால தான் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ போடுறேன். இதுவும் போகலைன்னா நான் இனிமேல் இந்த சோசியல் மீடியா ஆப்ஸ்லாம் போடுறதா ஒரு ஐடியா இல்லை. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோக்கு பார்த்துலே கொடுங்க. ஸோ நான் வந்து நெட்டான்மெண்ட்டு கூகுளுக்குள்ளே போய் என்ன போட போகிறேன்னா வித் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வித் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து லிங்க் வருது, வித் ஸ்டேட்டஸ் www.withstatus.com அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே வியூ ஒரிஜினல்னு கேட்கும். ஸோ வியூ ஒரிஜினல் கொடுங்க, இல்லைனா ஒர்க் ஆகாது. சில பேர்த்துக்கு வியூ ஒரிஜினல் கொடுக்கலன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இதுக்குள்ளே போயிடலாம். வந்து வியூ ஒரிஜினல் கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்ன கேட்கும்னா விட்ஸ் கம்யூனிட்டி ஆர்யூ அப்படின்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் வந்து தமிழும் கொடுத்துக்கோங்க, சேட் சேட் அப் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதில் இப்போ எப்படி வீடியோ பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், எல்லாமே பிளாக் கலரில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ எடுத்தாச்சு. ஸோ அந்த வீடியோ ப்ளே பட்டன் இருக்கும், ஸோ அதை கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே மெசேஜ் இருக்கும், லைக் இருக்கும், ஷேர் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ திருப்பி என்னோட ரெடி அழுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சவுண்டு குறைச்சிக்கிறேன், ஏன்னா இது வந்து பாட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ ஓட்டிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ ஓடுது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் ஓடுது, பாட்டு தான் அது. ஸோ சின்னதாக தான் இருக்கும், சில வீடியோ பெருசாகவும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடி இருக்குது. அப்புறம் நீங்கள் கமெண்ட் எதாச்சும் பண்ணிக்கலாம், அப்புறம் லைக் கொடுத்துக்கலாம், அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால். சப்போஸ் நான் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணுறேன், டவுன்லோட் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கீழே டவுன்லோடு சிம்பிள் இருக்கும் சைடில். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆனே நம்ம போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. வித் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் தான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கே தெரியும், ஃபோட்டோ டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இதே மாதிரி நான் சோசியல் மீடியா ஆப்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.